வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் இன்றைய தினம் நிலநடுக்கம் ஒன்று பதிவானது. கொரோனாவுக்கு முந்தைய இயல்பு நிலைக்கு திரும்புகின்றது சிங்கப்பூர். பிரேசிலில் டெலிகிராம் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது. புதினின் பேச்சு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. ரஷ்ய தொலைக்காட்சியில் அதிரடியான செய்தித்திட்டம். ரஷ்ய குண்டுவீச்சு தாக்குதலில் உக்ரைனினுடைய பிரபலமான பலே நடனக்கலைஞர் உயிரிழந்தார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 24வது நாள் ஆகின்றதுடன் ரஷ்யாவில் உயிரிழந்த 180 குழந்தைகளுக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜப்பானில் திடீர் நிலநடுக்கம் ரிச்சர் அளவுகோலில் 5.6 பதிவானது. ஐரோப்பாவுடனான விண்வெளி திட்டம் நிறுத்தப்படுமா வெளியான முக்கிய செய்தி. ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடையில் நோர்வேயும் இணைந்தது. நோர்வேயில் இருந்து 4 பேருடன் சென்ற அமெரிக்க ராணுவ விமானம் காணாமல் போனது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானில் இன்று காலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதுடன் இது ரிச்சர் அளவுகோலில் 4.2 பதிவானது. தலைநகர் காபூலுக்கு 344 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேற்கே 110 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததுடன் காலை 7:21 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்தது. இந்நிலநடுக்கத்தால் எந்தவிதமான பாதிப்புகளும் இதுவரை பதிவாகவில்லை எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. கொரோனா தவிர்த்து பிற நோயாளிகளால் மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்தாலும் சிங்கப்பூர் கொரோனாவுக்கு முந்தைய இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றது. நாள்தோறும் கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை தற்போது 10,000 என்ற அளவிலேயே காணப்படுகின்றதுடன் ஒமிக்ரான் பாதிப்பால் மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தாலும் கொரோனா இல்லாத பிற நோயாளிகளும் அவசரகால மருத்துவ சிகிச்சைக்கு வருவது அதிகரித்து இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார். இந்து வழிபாட்டு தலங்களில் இதுவரை இருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதுடன் மசூதிகளிலும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கமான கூட்டம் காணப்படுகின்றது. பிரேசிலில் டெலிகிராம் செயலிக்கு தடை விதித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தவறான தகவல்களை பரப்பும் கணக்குகளை முடக்கவும் நாட்டின் சட்டங்களுக்கு இணங்கவும் நீதித்துறை உத்தரவிட்டமை டெலிகிராம் நிறுவனம் மறுத்த நிலையில் இது சார்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதியான அலெக்சாண்டோ டி மோடஸ் அவர்கள் பிரேசிலின் டெலிகிராம் செயலிக்கு இடைக்கால தடையை விதித்துள்ளார். டெலிகிராம் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியான பாவல் த்ரோவ் நிறுவனத்தின் அலட்சியத்திற்கு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டதுடன் தீர்ப்பை சில நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் நீதிமன்றம் அதனை மறுத்துள்ளதுடன் அந்நாட்டில் வாட்ஸ்அப், கூகுள், ட்விட்டர் உள்ள நிறுவனங்கள் நாட்டின் சட்டங்களை பின்பற்றுவதாகவும் அதே நேரத்தில் டெலிகிராம் அவற்றை பின்பற்ற தவறுவதாகவும் வலதுசாரி தலைவர்கள் அளித்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் 24வது நாளாக தீவிர தாக்குதல் தொடுத்து வருகின்றதுடன் ரஷ்யா கடந்த 2014 ஆண்டு கிரீமியாவை தனது நாட்டுடன் இணைத்தது மற்றும் உக்ரைனில் ரஷ்ய ராணுவம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கை ஆகியவற்றுக்கு ஆதரவாக ரஷ்ய அதிபர் புதின் நாட்டு மக்கள் முன்னிலையில் உரையாற்றினார். இதற்காக அந்நாட்டின் தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற பிரமாண்ட பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டதுடன் லொன்ஸ்கினி மைதானத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் மைதானத்துக்குள்ளேயும் வெளியேயும் 2,00,000 மேற்பட்டோர் திரண்டார்கள். இதனை மாஸ்கோ நகர போலீசார் அறிவித்துள்ளதுடன் இசை நிகழ்ச்சியும் நடந்தது. பிரபல பாடகரான ஒலைக்கவர்கள் பங்கேற்று பாடியுள்ளதுடன் இதில் கலந்து கொண்ட புதினை உக்ரைனில் காணப்படும் நாசத்துக்கு எதிராக புதின் போராடுகின்றார் என பலரும் பாராட்டி பேசினார்கள். லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் முன் புதின் உரையாற்றிய நிகழ்ச்சியை ரஷ்ய நாட்டின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்ததுடன் அதில் அவர் பேசிய போது திடீரென இடையூறு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்நாட்டின் நாட்டுப்பற்றுக்கான இசை ஒலிக்கப்பட்டதுடன் ரஷ்ய நாட்டு தொலைக்காட்சி மிகவும் தீவிர கட்டுப்பாட்டுடன் செயற்படுவது வழக்கம். இதுபோன்ற இடையூறுகள் ஏற்படுவது அரிது. எனினும் சர்வரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் ஒளிபரப்பில் தடங்கலானது எனவும் கிரெம்ளின் மாளிகையானது விளக்கம் து இதன் பின்னர் 10 நிமிடங்கள் கழித்து தொடக்கம் முதல் மேடையிலிருந்து புதின் செல்ல மிருது வரையிலான அவரது பேச்சு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. நேட்டோவில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த பிப்ரவரி 24 அந்நாடு மீது ரஷ்யா படையெடுத்தது. உக்ரைன் மீது ராணுவ நடவடிக்கை என ரஷ்ய அதிபர் புதின் கூறியுள்ளதுடன் உக்ரைனின் ராணுவ கட்டமைப்பு மீதே தாக்குதல் நடைபெறுகின்றது என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்து வரும் போரானது தொடர்ந்து 24வது நாளாக நீடித்து வருகின்றதுடன் இந்த போரில் குடிமக்களில் 600 பேர் வரை உயிரிழந்தும் உள்ளார்கள். 1,000 மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளதாக ஐநா மனித உரிமைகளுக்கான தூதரகம் தெரிவித்துள்ளதுடன் இதில் கடந்த சில நாட்களுக்கு முன் உக்ரைனின் தலைநகர் கீவில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது ரஷ்ய ஏவுகணை ஒன்று நடத்திய தாக்குதலில்
மோதலில் உக்ரைன் நாட்டு நடிகையான ஒக்ஸானா அவர்கள் காயமடைந்தார். இதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதுடன் இதனை அந்நாட்டு பத்திரிகை உறுதி செய்தது. உக்ரைன் நாட்டின் கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்படும் உயரிய விருது நடிகை ஒக்ஸானாவுக்கு வழங்கப்பட்டு உள்ளது. இதேபோன்று ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனை சேர்ந்த பலே நடன கலைஞர் ஆர்டியோம் அவர்கள் காயமடைந்து உள்ளதுடன் அவர் கடந்த 3 வாரங்களாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் தற்போது உடல்நிலை மோசமடைந்து உயிரிழந்து உள்ளார். சீனாவின் வுகான் நகரில் 2019 கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் 221 நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றதுடன் கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வரும் நிலையில் வைரஸ் உருமாற்றமடைந்து பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 46,79,56,228 அதிகரித்தது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 6,26,8,487 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றதுடன் கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரையில் 39,92,54,480 பேர் குணமடைந்தும் உள்ளார்கள். ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரையில் 60,93,261 பேர் உயிரிழந்து உள்ளார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. ரஷ்ய தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் குழந்தைகளை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் தொட்டில் வண்டிகள் உக்ரைனின் லிவில் நகர கவுன்சில் அலுவலகத்திற்கு வெளியே பொது இடத்தில் நிறுத்தப்பட்டு இருந்தது. ரஷ்ய தாக்குதலில் இதுவரையில் 180 குழந்தைகள் கொல்லப்பட்டு உள்ளதாக உக்ரைன் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குழந்தைகளை கொண்டு செல்லும் 180 தொட்டில் வண்டிகள் காலியாக நிறுத்தப்பட்டது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் அதில் ரஷ்யாவுடன் தீவிரமான பேச்சுவார்த்தை நடத்த நேரம் வந்து விட்டது எனவும் நான் கூறுவதை அனைவரும் கேட்க வேண்டும், குறிப்பாக மாஸ்கோ சந்திப்பு மற்றும் தீவிர பேச்சுவார்த்தை நடத்த நேரம் வந்து விட்டது என ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் ஒருபுறம் சுட்டிக்காட்டுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. ஜப்பானின் வடகிழக்கு மாகாணம் ஜவாட்டில் நேற்றிரவு திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டு உள்ளது. இது ரிஷ்டர் அளவுகோலில் 5.6 பதிவானதுடன் இருப்பினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது. தரைப்பகுதியிலிருந்து 18 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்நடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதுடன் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தும் உள்ளார்கள். நேற்றிரவு 11:25 மணியளவில் இந்நடுக்கம் ஏற்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை. முன்னதாக ஜப்பானில் கடந்த புதன்கிழமை 7.4 ரிஷ்டர் அளவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் 3 பேர் உயிரிழந்து உள்ளதுடன் 180 மேற்பட்டோர் படுகாயமடைந்து உள்ளார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் புரிந்து வரும் நிலையில் அந்நாட்டின் மீது அமெரிக்கா, ஐரோப்பியா மற்றும் பல நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றது. இத்தடைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்ய விண்வெளி நிறுவனம் ஏற்கனவே ஐரோப்பாவுடன் விண்வெளி ஏவுதலுக்கான ஒத்துழைப்பை நிறுத்தி அமெரிக்காவிற்கு ராக்கெட் இன்ஜின்களை வழங்குவதை நிறுத்துவதாக அறிவித்தது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் செவ்வாய் கிரகத்திற்கு ஐரோப்பிய தயாரிப்பான ரோவரை ரஷ்ய ராக்கெட் கொண்டு செல்ல இருந்த நிலையில் தற்போது விண்வெளி திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து ரஷ்ய விண்வெளி நிறுவனத்தின் தலைவரான டிமித்ரி ரோகோசின் கூறுகையில், மிக விரைவில் எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கான பயணத்தை செயற்படுத்துவதில் நாங்கள் பணியாற்ற தொடங்குவோம். ஐரோப்பிய தயாரிப்பான ரோவரை கொண்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட ரஷ்யாவின் தற்போதைய தரையிறங்கும் அம்சமானது தேவையான அறிவியல் பணிகளை செய்ய முடியும் என்பதால் ரோவர் அவசியமாக தேவைப்படும் என்று தான் நினைக்கவில்லை எனவும், ராக்கெட், ஏவுதளம் மற்றும் தரையிறங்கும் தொகுதி ஆகியவற்றை கொண்டிருந்த ரஷ்யா இல்லாமல் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தனித்து செயற்பட குறைந்தது 6 ஆண்டுகள் தேவைப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் 3வது வாரத்தை கடந்தவுடன் ரஷ்ய படைகள் தாக்குதலில் வேகத்தை அதிகரித்து வருவதால் போர் நாளுக்கு நாள் உக்கிரமடைந்து வருகின்றது. இந்நிலையில் ரஷ்யாவிற்கு எதிராக பல்வேறு பொருளாதார தடைகளை ஐரோப்பிய யூனியன் நாடுகள் விதித்து வருகின்றதுடன் இதில் நோர்வே நாடும் இணைந்துள்ளது. நோர்வேயிலிருந்து பொருட்கள், சேவைகள் மற்றும் தொழில்நுட்ப ஏற்றுமதி உள்ளிட்டவற்றின் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என நோர்வே தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்கரான விமானம் ஒன்று 4 பேருடன் வடக்கு நோர்வேயில் சென்று கொண்டிருந்த போது திடீரென விபத்துக்குள்ளானதாக நோர்வேயின் கூட்டு மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் தெரிவித்தது. விபத்தில் சிக்கியவர்களின் நிலை குறித்து இந்த செய்திகளும் வெளியாகவில்லை எனவும், V22 என்ற வகையைச் சேர்ந்த இந்த விமானம் மோசமான வானிலையின் காரணமாக விபத்தில் சிக்கியுள்ளதாக முதற்கட்ட செய்திகள் கூறுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளம்பூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.